ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஆண்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் பேசினார். வெளிநாடு வாழ் தமிழர் வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்களின் குழந்தைகள் தமிழ் படிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. 5 முறை ஆட்சியில் இருந்தபோது மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என ஆக்கியது, தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை நிறைவேற்றியது, ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற சொல்லுக்கு பதிலாக திரு திருமதி சொல்ல சட்டபூர்வமாக்கியது, தலைநகரில் வள்ளுவர் கோட்டமும் கடல் நகரில் 133 அடியில வள்ளுவர் சிலையும் அமைத்தது, திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறளை தீட்டியது, தமிழ் வாழ்க என எழுத வச்சது, சிலம்பின் பெருமையை காட்டும் பூம்புகார் கோட்டம் அமைத்தது, தமிழில் வழிபாடு செய்யும் உரிமையை வழங்கியது, ஆட்சி மொழியாய் தமிழை முழுமையாக்கியது. இப்படி எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டை அனைத்து மேன்மைகளும் அடைந்த நாடாக வளர்த்தெடுப்பது ஆகிய 5 மாபெரும் குறிக்கோள்கள் கொண்ட அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருது. நான் மிக கவனமாகத்தான் இது நம்முடைய அரசுன்னு சொல்றேன், எனது அரசோ திமுக அரசோ என்று சொல்லல. இது ஒரு கட்சியின் அரசாக இல்லாமல் ஒரு இனத்தின் அரசாக அமையும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம், மானுடப்பற்று, தமிழ் மொழி பற்று, இன உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி தத்துவங்களை கொண்ட திராவிட மாடல் அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதமாய்மாலங்களை சாதி சழுக்குகளையெல்லாம் வீழ்த்தி வல்லமை மொழிக்குத்தான் உள்ளது. மதம் என்று நான் சொல்லும்போது யாருடைய இறை நம்பிக்கையும் நான் சொல்லவில்லை. இறை நம்பிக்கை என்பது அவரவர் சிந்தனை, விருப்பம், உரிமை, அதில் ஒரு நாளும் தலையிட மாட்டோம். அதே நேரத்தில் தமிழர்களை பிளவுபடுத்தும் கருவியாக மதத்தை பயன்படுத்துவதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். சாதிக்கு அத்தகைய சமாதானத்தை சொல்ல முடியாது. சாதி என்பது தமிழினத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தியாக இருக்கு. அதனால்தான் சாதியை ஒழித்தல் ஒன்று, தமிழை வளர்த்தல் மற்றொன்று என்று பாவேந்தர் பாடினார். அதனால்தான் தமிழால் இணைவோம் என்பதை நமது முழக்கமாக கொண்டிருக்கிறோம். சாதியால், மதத்தால் தமிழர்களை பிரிக்கும் சக்திகள் அதிகமாகி வரும் சூழலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு நம்மை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கு.